வீடு வீடாக பிச்சை எடுத்து உட்கார வைத்தோ உனக்கு இப்படி ஒரு நிலையா என அங்காளம்மன் கோவில் முன்பாக கையேந்தியபடியே சில பெண்கள் கண்ணீர் வடிக்க, ஆத்திரம் தாங்காத சில பெண்கள் மண்ணை அள்ளி வீசி அதிகாரிகளுக்கு சாபம் விட்டனர். விழுப்புரம் மாவட்டம் வழுதரெட்டி பகுதியில் சுடுகாட்டை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த அங்காளம்மன் கோவிலை அகற்ற கோரி அதே பகுதியைச் சேர்ந்த ஆரோக்கியசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதி ஆக்கிரமிப்பு கோவிலை இடிக்குமாறு உத்தரவிட நகராட்சி அதிகாரிகள் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் JCB இயந்திரம் மூலமாக கோவிலை இடித்து தள்ளினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எங்கள் அங்காளம்மனையே இடித்து போட்டுட்டீங்க, இனி எந்த ஆக்கிரமிப்பு இடத்திலும் எதுவும் இருக்க கூடாது, அனைத்தையும் இடித்து அகற்ற வேண்டும் என பெண் காவலரை அக்கா என அழைத்து பெண் ஒருவர் தனது ஆத்திரத்தை காட்டினார். இது ஒருபுறம் இருக்க, ஐயோ கோவிலை இடிச்சிட்டாங்களே என ஆண்களும் பெண்களும் மண்ணை எள்ளி வீசியும் நெஞ்சிலும் தலையிலும் அடித்து கொண்டும் கண்ணீரோடு சாபம் விட்டனர். அதிலும் மூதாட்டி ஒருவர் மண்ணை வீசியபடியே தரையில் உருண்டு புரண்டு தனது ஆற்றாமையை வெளிப்படுத்தினார். அங்காளம்மன் கோவிலை அகற்றிய அதிகாரிகள் மீது ஆத்திரத்தை கொட்டிய அப்பகுதி மக்கள் எந்த விவரமும் அறியாத கோவில் நிர்வாகி ஜெயக்குமாரை மிரட்டி கையெழுத்து வாங்கி கோவிலை இடித்தது நியாயமா என்றும், இதே பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பு மதுபான நிறுவனம் கார் சர்வீஸ் சென்டர் பெரிய ஜவுளிக்கடை இதையெல்லாம் அகற்ற வேண்டியது தானே எனவும் கேள்வி எழுப்பினர். பிராந்தி கம்பெனியோ இந்த ரைஸ் மில்லோ மற்ற ஆக்கிரமிப்பு உள்ள இந்த எந்த இடமோ எங்களுக்கு உதவாத இடம், கோவில் எங்களுக்கு உதவுற இடம். ஊரே உறங்கிக் கொண்டிருந்த போது உள்ளே நுழைந்து பொதுமக்களை அருகில் அண்ட விடாமல் அங்காளம்மன் கோவிலை தரைமட்டமாக்கியதாகவும், நீதிமன்றமே உத்தரவு போட்டிருந்தாலும் தொழிலாளர் தினத்தன்று மக்களின் நம்பிக்கையை இறையாண்மையை சிதைத்து விட்டதாக வருத்தம் தெரிவித்தனர். ஊர் ஊராக யாசகம் பெற்றும் பசியும் பட்டினியுமாக கிடந்தும் கட்டிய கோவிலை இருட்டோடு இருட்டாக இடிக்க அதிகாரிகளுக்கு எப்படி மனம் வந்தது என பெண்கள் புலம்பினர். நாங்க அந்த கோயில கஷ்டப்பட்டு ஊர் ஊரா பிச்சை எடுத்து நாங்க 4 வயசானவங்க ஒரு ஜெயக்குமார் இருந்து அது கூட நாங்கள் வயசானவங்க இருந்து தான் நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த கோயிலை கட்டி உருவாக்கணும். எங்களுக்கு தெரியாமல் இருட்டோட வந்து 3 மணிக்கு வந்து இந்த கோயிலை இடிச்சிட்டாங்க, எங்களை உள்ளே விடல. கோவிலை இடித்த அதிகாரிகள் அதனை நிர்வகித்து வந்த ஜெயக்குமாரையும் பேசாமல் கொன்று போட்டிருக்கலாம் என நடுநடுங்கியபடியே கத்தி கதறிய மூதாட்டி நரம்பு இத்து போகும் அளவிற்கு பால் கறந்து கோவில் கட்ட பாடுபட்ட ஜெயக்குமாரின் உழைப்பே வீணாகிவிட்டதாக கண்ணீர் வடித்தார். தண்ணி குடிக்காது, தழுப்பு குடிக்காது, கல்யாணம் பண்ணல புள்ள, இந்த ஊருக்காக பாடுபட்டு நரம்பு இத்து போச்சு, பால் கறந்து மாகறது 10 கோடி கடை வாங்கிந்த குழந்தை புள்ள நிம்மதியில் என் பிள்ளைக்கு இப்போ இடிச்சு அவனே சாமடிச்சு போட்டு இருக்கலாம். இந்த அதிகாரி ஏன் அப்படி பண்ணாங்க? என்ன கலைக்கிட்டு இருக்கா மனசு இல்லையா? இந்த ஊர் உலகெல்லாம் இல்லையா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.